aimable. விஷயம் தெரியுமாப்ள முத்தையா இருக்கல்ல ஏழ்நாட்டு சபையை கூப்பிட்டு பஞ்சாயத்து கலைச்சிருக்காயா அவனை என்னையா பண்ணலாம் முள்ளையர்காரங்களை உள்ள வச்சு நல்லா உரி உரி உரிக்கலாம் நினைச்சேன் மாமா ஆனா எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா இடத்துல என்ன உட்கார வச்சு எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான் சமரசம் பண்ணிக்கலாமா இடத்த கொடுத்தான் சரி நம்ம குடும்பத்து மேல உள்ள மரியாதையும் பயத்தையும் சதஸ்தாயம் உன்னை எவையா சபையில மதிப்பான் பயத்தினால வரதுதான் மாப்பிள்ள மரியாதை இப்ப என்ன பண்ணலான்ற பஞ்சாயத்துல வச்சு அவனை செஞ்சிருவோமா அப்படி செஞ்சா ஏழூர் பஞ்சாயத்து நம்ம பகச்சுக்கிற மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு எதிராக கத்தி கம்பலா தூக்க ஆரம்பிச்சிருவாய் மாப்பிள்ளாமா நீ சமரசம் பண்ண வேணாங்கிற காவும் கொடுக்க வேணாங்கிற என்ன என்னதான் பண்ண சொல்ற இந்த பஞ்சாயத்துல உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை நீ பண்ணணும் எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு வம்பளுக்கணும் நீ சிலம்பரத்துல இருக்கு மாப்பிள நீ சின்ன பையன்ல சிங்கம்னு தெரியணும் சொல்லிட்டல்ல நாளைக்கு பஞ்சாயத்துல வேடிக்கையை மட்டும் பாரு யோ பஞ்சாயத்து கூட்டம் எங்கேயே போனாவன் நாங்கள் வரோன்னா கோயிலில் சாமியே காத்துட்டு இருக்கோம் கஞ்சிக்கு வெயில் அதை பையன் அவனுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோமா அவன் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருப்பான் மாப்பிளா ஏய் பெரியசாமி வார்த்தையை அளந்து பேசு அவன் சரி சம்மன் நல்லா இங்கே காட்டக்கூடாது என்ன பஞ்சாயத்தை குடிச்சுனது அவர் தான் நீ நினைக்கிற மாதிரி பயந்து ஓடுற ஆள் கிடையாது வருவார் ஏய் அவர் வர வரைக்கும் என்ன மொட்டை வயலில் கொடை பிடிச்சிட்டு ஒத்த காயப்பட்டிருப்பாங்களா வர சொல்லியா அவரை வணக்கம் ஏழு நாட்டு பஞ்சாயத்துக்கும் வணக்கம் நான் முத்தையா பஞ்சாயத்தை கூட்டியிருக்க இங்க பஞ்சாயத்தை நாங்க தான் தெரியும்ல உங்களால பேசி முடிக்க ஏழு நாட்டு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்க நாங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்படுறதா இருந்தா ரெண்டு தடப்பை வெத்தலை பார்க்கல காணிக்க வச்சுட்டு ஓரமாக நில்லுங்கப்பா எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்படுறேங்க சரிப்பா இந்த ஏழு ஊருக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் இதில் 1001 ரூபா இருக்கு நல்லதுப்பா நல்லது எப்பா இத்தோட இந்த பிரச்சனை முடிச்சுக்கலான்னு முத்தையா வந்திருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க எங்க அப்பனை ஒச்சமாக்கிட்டு நடு வீட்டில் நடப்பணுமோ உட்கார வச்சுட்டு பஞ்சாயத்து கூட்டு சமாதானம் பேசுனா எப்படியா வருவோம் அதை பத்தி தானே பேச வந்திருக்கோம் முத்தையா நீ சொல்லுப்பா அவங்க செஞ்சதுக்கு பதிலாக நான் செய்ய வேண்டியதா போச்சு அப்படி பழியை தீக்கணும்னா என்கிட்ட வர சொல்லுங்க அதை விட்டுட்டு மொத்த ஊரையும் பழி வாங்கினா என்னையா நியாயம் இருக்கு அதில் ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு வெட்டிட்டு போய் காட்டுக்குள்ளே உட்காந்துப்பீங்க உன் ஆள் ஒருத்தனை தட்டி தூக்குனதுனால தானே உனக்கண்ட கட்டிச்சு அதனால தான் நீ தன்னால் தேடி வந்த இந்த விவகாரத்தை ஆரம்பிச்சது நான் இல்லை நீங்கள் தான் எங்கள் மாட்டை நீங்கள் வீம்புக்குன்னு பிடிச்சது இல்லாமல் அந்த விவகாரத்துக்கு விதை போட்டதே நீங்கள் தான் ஏப்பா ஜல்லிக்கட்டில் மாட்டை ஒத்த பிடிக்கத்தாயா செய்வேன் பிடிக்கிறான்னு வருத்தப்பட்டேனா மாட்டை வீட்டில் வச்சு பால் பிடிச்ச வேண்டியதானையா அப்புறம் வேடிக்கையை கொண்டு வர்ற இதில் ரோசை வேற பாண்டி உங்கள் வீட்டு மாடை பிடிச்சான்னு அவனை வம்புக்கு இழுத்து அடித்தடியில் இறங்குனீங்க அப்புறம் அவனை கொன்னே போட்டேங்க அவன் சாவுக்கு பழி தீக்கதா இதெல்லாம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு ஏங்க அவன் ஊர்லாம் உரண்டை எடுத்து வச்சிருக்கான் அதில் எவன் செஞ்சானோ எங்களை சொன்னான் ஆதாரம் தான் காட்டுங்க ஒத்துக்கிறோம் என் ஊர் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதோட இந்த விவகாரத்தை முடிச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த ஏழு நாடு பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படியா முடிச்சுக்கலாமா வா வந்து என் காலில் விழு முடிச்சுக்கலாம் ஏய்
கருப்பை வாசல நின்று வெள்ள வீசி பார்க்க நினைக்காதீங்க, காணாம போயிருவீங்க. சந்திர சூரியன் இருக்கிற வரைக்கும், நீரு நெருப்பு இருக்கிற வரைக்கும், காத்து மழை இருக்கிற வரைக்கும் எங்களாலேயோ எங்க சந்ததியாலேயோ எந்த ரத்தப்பழியும் இருக்காதுன்னு சத்தியம் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கணும், தெரியுதா? இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு, பார்த்து நடந்துக்குங்க. எப்பா பூசாரி, நரசம்பு பால் எடுத்துருவாப்பா. நானும் எங்க ஊருக்காரங்களும் இந்த வெட்டுக்குத்துல இறங்க மாட்டோம். நாங்களும் வெட்டுக்குத்துல இறங்க மாட்டோம். சத்தியம் சத்தியம். ஏப்பா, இதுக்கப்புறம் எந்த விவகாரமும் வரக்கூடாது. இதுக்கு மேல எந்த விவகாரம் வந்தாலும் இந்த ஏழு நாட்டு பஞ்சாயத்து பேசாதுங்கிறத இங்க சொல்லிக்கிறேன். சபா களையட்டும்பா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கேளுங்க. வீட்டு மாட்டை பிடிச்சாந்தான பாண்டிய கொண்டாங்க. இனிமேல் எந்த மாடிலையும் வீட்டு மாடு இறங்கினாலும், அது எப்பேற்பட்ட மாடா இருந்தாலும், நெத்திக்கு நெத்தி, நேருக்கு நேரு, ஒத்தக்கு ஒத்து நின்னு என் பசங்க பிடிப்பாங்க. பிடிப்போம்ல. இது அந்த கருப்பு சாமி மேல சத்தியம்.